புலி வந்து பெரும்பாலும் ஒன்றா வாழாது, தனித்தனியாக தான் இருக்கும். அது அந்த சண்டை போடுதுன்னா நம்ம தான் வந்து அதை பார்த்து பிரித்து ரூமுக்குள்ளேயே வச்சுட்டு, ஏன்னா வெளியிலையும் போகணும், அது ரூமுக்குள்ளேயே வச்சிருக்கக்கூடாது. இப்போ ரெண்டு வெளியில் இருந்தது, இப்போதான் ரெண்டு அடைச்சிட்டு இப்போ ஆணை வெளில விட்டுருக்கோம் தேவனை. இன்னைக்கு இருக்கோம், நாளை காலையில் அந்த ரெண்டு வெளில போகும். இப்படிதான் மாற்றி மாற்றி விடணும். இப்போ ஒரே சமயத்தில் மூணு பேர் ஒரு இடத்துல விட முடியாது, ஆண் பெண்ணு விடக்கூடாது. இது அடிச்சிடும் அந்த பெண்களை. ஒரு பெண்ணு ஒரு ஆண்னா விடலாம். ஓகே, ரெண்டு பெண்ணு ரிசோல்ல இதுவா வந்துட்டு போட்டு அடிச்சு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போறாங்கன்னு வச்சுங்களேன், நீங்க குரல் கொடுத்தா அது அமைதியாயிடும். குரல் கொடுத்தா கொஞ்சம் நிக்கும், ஆனா நம்ம இந்த இடத்துல டக்குன்னு ஓட்ட முடியாது. ரூமுக்குள்ளனா டக்கு டக்குன்னு பிரிக்கலாம். நம்ம கேஜுக்குள்ள ரூம் ரூமா இருக்கும், சண்டை போட்டா ஒரு குரலுக்கே டக்குன்னு அடுத்த ரூமுக்கு வந்துடும். இவ்வளவு பெரிய ஏரியாவில் வந்து நம்ம தான் பார்த்து விடணும். அது இந்த மாதிரி இருக்கிற டைம்ல நம்ம தான் உஷாரா இருக்கணும். இப்ப இது வந்து இப்ப ஆட்கள்லாம் வராங்கல்ல, வந்து அவங்க சத்தத்துக்கும் வெளியே வந்து பாக்குமா? அதுக்கு பழகிடுச்சு அதுக்கு. ஆனா நாங்க அவங்க கத்துனாலும் நாங்க கூப்பிட்டாதான் தலையை தூக்கி பார்க்கும்.